முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா கைது. மும்பை விமான நிலையத்திற்கு அருகே உள்ள மும்பை டிராகன் ஃபிளை கிளப்பில் நடத்தப்பட்ட சோதனையில் ஓய்வு பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா மற்றும் பாடகர் குரு ரான்வந்த்வா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்த சோதனையில் மும்பை கிளப்பின் 7 ஊழியர்கள் உட்பட மொத்தம் 34 பேர் கைது செய்யப்பட்டனர். மும்பை கிளப்பில் நடந்த சோதனையில் பாலிவுட் பிரபலம் சுசேன் கானும் கைது செய்யப்பட்டார். சுசேன் கான் ரித்திக் ரோஷனின் மனைவி ஆவார். இவர்கள் கோவிட் விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டு இவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு விதிமுறைகளை மீறியதாக வழக்கு பதிவு செய்தவர்களில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா மற்றும் பாடகர் குரு ராத்வா ஆகியோரும் அடங்குவார் என சாகர் காவல் நிலைய மூத்த அதிகாரி தெரிவித்தார். பின்னர் இவர்கள் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா மற்றும் ராந்த்வா உட்பட 34 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மும்பை காவல்துறை தெரிவித்துள்ளது. ஐபிசியின் பிரிவு 188 அரச ஊழியரால் முறையாக அறிவிக்கப்பட்ட உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை, பிரிவு 269 உயிருக்கும் உடலுக்கும் நலனுக்கும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய நோய் பரவுவதற்கு வழிகாட்டக்கூடிய செயலில் சட்டவிரோதமாக அல்லது அலட்சியமான முறையில் ஈடுபடுவது, பிரிவு 34 பொதுவான நோக்கத்துக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்ட செயல்கள் ஆகிய பிரிவுகளின் கீழ் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அறிவிக்கப்பட்ட கால எல்லைக்கு அப்பால் ஸ்தாபனத்தை திறந்த நிலையில் வைத்திருப்பதற்கு COVID-19 விதிமுறைகளை பின்பற்றாமைக்கும் டிராகன் ஃபிளை கிளப்பின் நடத்த சோதனைக்கு பின்னர் இந்த கைதுகள் செய்யப்பட்டன. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா விதமான நியூஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும்.